குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் கேம்லாம் அதிகமாக விளையாடக்கூடிய பசங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே மெயினாக பேசுகிறேன். இது என்ன தம்பிங்களா, நீங்கள் என்னை கெட்டவனா நினச்சாலும் சரிடா, நான் பேசுகிறது வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா, நிறையா பேர் நிறையா விஷயங்கள் நிறையா இடங்களில் சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மீடியம் வச்சுருக்கோம், அந்த மீடியத்தில் இது பேசலன்னா ரொம்ப தப்பாகிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தம்பிங்களா, விளையாடுறது தப்பே கிடையாது. பப்ஜி கேம் உங்களுக்கு நல்லாவே விளையாடுங்க, உங்களை வேணான்னு சொல்ல. ஆனால் அது கஞ்சா போதை, சிகரெட் போதை, சரக்கு போதையோட மிக மோசமான போதை. முதல்ல அடிக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை நம்மளே நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரெகுலராக அதவே பண்ண தூண்டக்கூடிய விஷயத்துக்கு பேர் அடிக்ஷன், அவ்வளோதான். அது சரக்கு அடிச்சிங்கனால அதுதான், கஞ்சா அடிச்சிங்கனால அதுதான், இல்லை பீடி அடிச்சிங்கனால அதுதான், சிகரெட் அடிச்சிங்கனால அதுதான், பப்ஜி கேம் விளாண்டிங்கனால அதுதான். ஸோ பப்ஜியோ ஃப்ரீ ஃபயரோ விளையாடுவதில் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள் நோட் பண்ணிங்க, உங்களுக்கே அதை நான் விடுறேன். நீங்கள் கெட்டவங்களா மாறிட்டீங்க, இது இப்படி உங்களை பண்ணிடும் அப்படி பண்ணிடலாம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க நீங்களே திங்க் பண்ணிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். சும்மா கை இருக்கும் போதே உங்களே அறியாமல் கை அந்த பப்ஜியோட அந்த ஐக்கானை கிளிக் பண்ண போதா, அப்போ நீங்கள் அடிக்ஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸுக்கு அந்த விஷயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் உங்களே அறியாதப்போ கை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகுது. இது போக 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 என்ன ஆகுன்னா, அதில் ப்ரோ ஆகிடுவீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எதில் உங்கள் மனம் சுற்றிக்கிட்டே இருக்கோ அதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் லெவலில் ஆகிடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு சோறு போடுமா, அதை பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறது தவறே கிடையாது. என்ன வேணாலும் நீ நம்ம இந்த உலகத்துலேயே பிறந்த எதுக்கு பிறந்திருக்கோம், ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். படிக்கிறதுக்கோ, பாஸ் பண்ணுறதுக்கோ, இன்னொருத்தன்ட்ட வேலை பார்க்குறதுக்கோ, அடிமையாக இருக்கிறதுக்கோ பிறந்த, ஜாலியாக இருக்கணும். அது எந்த விஷயம்லாம் உங்களை ஜாலி பண்ணுதோ சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, உங்களை நான் வேணானே சொல்லலை. ஆனா அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், நீங்க அது கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது, அதான் பிரச்சனை. அப்ப என்ன ஆகுது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கண்டினியூவா அந்த பப்ஜி விளையாடி 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 அவனுக்கு மூளைச்சாவு அடைஞ்சிட்டான் அந்த பையன். அது போக சன் டிவிலையோ வேற ஏதோ ஒரு நியூஸ்ல வேற வந்திருந்தது, ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல எல்லாமே ஃபேமஸ் ஆகுது. கண்டினியூவா பப்ஜி கேம் விளாண்ட ஒரு பையன் அப்படியே கீழே விழுந்து மண்டை மூளைச்சாவ ஆகி அவ்வளோதான், அந்த பையனோட லைஃபே போச்சு. இப்போ அவங்க பிள்ளை, அவங்க அப்பா அம்மாக்கு நீங்கள் பிள்ளைங்க கிடையாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் விளாடுறது தப்பே கிடையாது. இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் கூட விளாடுங்க, மீதி நேரம் தூக்கி வச்சு உங்களை படிங்கன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வேறு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை பண்ணுங்கய்யா, அதை சொல்கிறேங்கய்யா. கேம்ஸுன்றது என்ன, எவ்வளோ கேம்ஸ் இருக்குது, வீடியோ கேம்லேயே போய் நம்ம சிக்கி கிடக்கணும். பாருங்கள் இந்த ஊரை பாருங்கள், இப்போ நம்ம ஹிமாலயாஸில் இருக்கிறோம், ஜம்மு காஷ்மீர் இது. இப்போ இந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் இங்கே வந்து வாங்க வாழுங்கன்னு சொல்லலை. இந்த மாதிரியான எவ்வளோ இடம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லேயே நிறைய ஊற்றுகள் இருக்குது, கிணறுகள் இருக்குது. வெளியில் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வெளியில் கொண்டு வாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எப்படி உங்களுக்கு சீக்கிரமாக தாக்குதுன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உருண்டு பிறண்டு எந்திரிக்கும் போது அந்த வைரஸ் எல்லாம் நிறைய உள்ளே போயிடும், காய்ச்சல் தலைவலிலாம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த காலத்தில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டுப்பாருங்க, உங்கள் முன்னாடி வாழ்ந்தவங்ககிட்ட. அப்போ என்னென்னா நிறைய வைரஸ் உள்ளே போய் பழகப்பட்டுட்டதுனால இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துக்கு இம்யூனிட்டி பவரை எப்படி கொடுக்கணும், ஆன்டிபாடிஸை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அடுத்த டைம் எந்த வைரஸும் அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. இதனால தான் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய்கள் வரது கிடையாது. ஆனால் இன்றைக்கி சிட்டியில் நீங்கள் எப்படி வீட்டுக்கூட விட்டு வெளில வரமாட்டீங்க, ஏற்று வீட்டில் எவன் இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டுனாவே என்னன்னு தெரிய மாட்டேங்குது, வெயில் பக்கமே போக மாட்டேங்குது. வெயிலுக்குள்ளே இருக்க தான் கருத்து போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா. அதாவது மொட்டை வெயிலில் நடக்கிறது நான் சொல்லலை, வெயில் பக்கமே திரும்ப மாட்டீங்க, 24 ஹவர்ஸ் ஏசிலே இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாயிரும், கண்ட வைரஸ்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல உங்கள் உடம்புக்கு எப்படி நீங்கள் ஹார்டாக பழகுறீங்களோ அந்தளவுக்கு உடம்புக்கு பழகக்கூடிய ஆற்றல் இருக்குது. ரொம்ப சாஃப்ட் நேச்சராகவே வாழ்ந்து வராதிங்க, வெளியில் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வாலிபால் விளாடுங்க, ஃபுட்பால் விளாடுங்க, செஸ் இருக்குது, கேரம் இருக்குது, இதெல்லாம் ஏன் விர்ச்சுவலாகவே போகிறீங்க, வாங்கய்யா ரியாலிட்டிக்கு வாங்கய்யா. இப்போ நான் சொல்கிற ரியாலிட்டியே மாயின்றது அது ஆன்மீகம். இப்போ நான் ஆன்மீகமே பேசலை, நான் ஃபேக்டை பேசுகிறேன், நிதர்சனமான வாழ்க்கையை பேசுகிறேன். இந்த ரியாலிட்டிக்கு வாங்க, வெளியில் வந்து விளாடுங்க, ஜாலியாக இருங்க, உங்கள் டைமை வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உடம்பு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அவ்வளோ ஆத்லெட் மாதிரியான ஒரு பாடி கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வெளியில் வந்தீங்கன்னா இந்த மென்டாலிட்டியோட ஒரு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு உங்களோட ஆட்டிடியூட பார்த்து அவன் மிரண்டுருவான். ஏன்னா நல்லா வெளியில் விளையாடி பழகப்பட்டவங்களுக்கு மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற நாலேஜ் வந்துடும். வேற லெவலில் நாலேஜ் வந்தோடனே ஒருத்தங்கிட்ட பேசும்போதே அந்த ஃப்ளூயன்சி வரும், அந்த அப்ரோச்சிங் ஸ்கில் எப்படின்றது தெரியும், வே ஆஃப் அப்ரோச் எப்படின்றது தெரியும். இதெல்லாம் வெளியில் வந்தீங்கன்னா தான் கிடைக்கும், வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு பல பேர் ஆசைப்படுறீங்க, ஆனால் நான் உங்களை மாதிரி பேசணும், உங்களை மாதிரி வரணும், வாங்க உங்களை என்ன வேணாம் நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொருத்தரும் கடையை போட்டு உட்காருங்கன்னு தான் சொல்கிறேன், நான் என்ன மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்குறது என்ன, நல்லா பேசணும்ப்பா. பேசுறது எப்படி வரும், பல குழந்தைங்க 3 வயசு 4 வயசு பேச மாட்டேங்க, எப்படி பேசும், வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா 4 பேர்கிட்ட பழக விட்டிங்கன்னா தான் பேசும். அந்த மாதிரி வெளியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், மனம் விட்டு 4 பேர்கிட்ட பேசுங்க. நீங்கள் ஞான நிலைக்கு உச்சத்துக்கு போகலாம் அதுக்கப்புறம்,
ஆரம்ப கால கட்டத்துல மக்களோட உரையாடுங்க, நிறைய பேர்கிட்ட பேசுனீங்கன்னாதான் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பத்து புக்கு படிக்கிறது ஒண்ணுதான், பத்து புக்கு படிச்சவன்ட்டு பத்து நிமிஷம் பேசுறது ஒண்ணுதான். ஸோ பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு ஒரு டைம் பாஸ் ஊருகா மாதிரி வச்சுருக்கோம். ஒரு மணி நேரம் ஒரு மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் விளையாடி தூக்கி ஓர கட்டிட்டு அதை விட அழகான விஷயங்கள் வெளியில் இருக்குப்பா. வெளியில் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த லைஃபே வாழ்றதுக்கு தான், வேற மாதிரி வாழ்வோம். வாங்க, நன்றி, வணக்கம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து குருவேசரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிரினங்கள் கிட்ட இருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கணும். கழுகிடம் உயரப்பா பறக்க கற்றுக்கணும், முயல் குட்டிகிட்டம் எப்படி வந்து வேகமாக ஓடுறதும் கற்றுக்கணும், நாயிடம் நன்றியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜென்ரலாக மகான்களோட எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நீங்கள் நாளைக்கு மகான் ஆக முடியும். அதிகாலையில் நீங்கள் எழும்போது என்னெல்லாம் நல்லது நடக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வளர்ந்து நீங்கள் சென்று கொண்டே இருக்கும்போது தடைகள் உங்களை தேடி வரும், சூழ்ந்து வரும். 21-22 கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.